சோலையூர் என்ற கிராமத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தை போக்கவும் விவசாயத்தினை செழிக்கவும் அந்த ஊரில் ஒரு அணை கட்ட வேண்டும் என கலெக்டர் ரஜினி முடிவு செய்கிறார். ஆனால் ஆங்கிலேய அரசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கலெக்டர் ரஜினி என்ஜினியர் ரஜினியாக மாறி தானே சொந்த செலவில் அணை கட்டுகிறார். அணை கட்டுவதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்த ஆங்கிலேய அரசு உள்ளூர் பிரமுகர் ஆர் சுந்தரராஜனை நயவஞ்சகமாக பயன்படுத்துகிறது. அணை கட்டினால் ஊரில் உள்ள நிலம் முழுவதும் மூழ்கிவிடும் என்று சுந்தரராஜன் வதந்தியை பரப்புகிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்களுக்கு ரஜினி தனது சொந்த நிலத்தை தருவதாக உறுதி கூறுகிறார். ஒரு வழியாக அணை கட்டி முடிந்து திறக்கும் தருவாயில் அணையை திறந்து வைக்க வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக ரஜினியிடம் உள்ள சொத்து முழுவதையும் தர வேண்டும் என்று ஆங்கிலேய அதிகாரி கேட்கிறார். ரஜினியின் சொத்து முழுவதையும் தருகிறார். தங்களுக்கு கொடுத்த நிலங்களையும் சேர்த்து ரஜினி ஆங்கிலேய அதிகாரத்துக்கு கொடுத்து விட்டதாக மீண்டும் ஒரு வதந்தி பரவ கிராம மக்கள் ரஜினி மீது வெறுப்படைந்து ரஜினியை ஊரில் இருந்தே விரட்டி விடுகின்றனர். அவர் கட்டிய கோவிலையும் மூடிவிடுகின்றனர். இந்நிலையில் அணை உறுதியாக இருக்கின்றதா என்று பரிசோதிக்க ஒரு குழுவை அனுப்புகிறது ஆங்கிலேய அரசு. குழுவை சோதனை செய்யும் தலைமை இன்ஜினியரை மர்ம கும்பல் ஒன்று கொலை செய்து விடுகிறது. இறப்பதற்கு முன் அந்த இன்ஜினியர் கோவிலை திறந்தால்தான் இந்த ஊரை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஊர் பெரியவர் விஜயகுமாரிடம் கூறிவிட்டு இறந்து விடுகிறார். கோவிலை திறப்பதற்காக ரஜினியின் வாரிசை ஊர் மக்கள் தேடுகிறார்கள். சென்னையில் சந்தானத்துடன் சிறு சிறு திருட்டுகள் செய்து வரும் ரஜினியை தேடி கண்டுபிடித்து ஊருக்கு அழைத்து செல்கிறார் அனுஷ்கா. அங்கு தன்னுடைய தாத்தா ரஜினியின் கதையை விஜயகுமார் மூலம் கேட்டு அணையை மீண்டும் திறக்க ரஜினி எடுக்கும் முயற்சிகள் தான் மீதி கதை. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இரு வேடங்கள். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ரஜினியை பார்த்தாலும் அதே விறுவிறுப்பு, அதே ஸ்டைல், அதே சுறுசுறுப்பு. சிவாஜி எந்திரன் போலவே நடிப்பில் அசத்துகிறார். அங்காங்கே வரும் பஞ்ச் டயலாக்குகளுக்கு தியேட்டர்களில் விசில் பறக்கிறது. அனுஷ்கா, சோனாஷி சிங்கா இருவரும் வழக்கமாக தமிழ் பட கதாநாயகிகள் தான். பாடல்களுக்கு மட்டும் உதவுகிறார்கள். இருவரில் அனுஷ்கா நடிப்பு ஓகே. சந்தானம் மற்றும் கருணாகரன் கூட்டணி காமெடியில் பின்னி பெடல் எடுக்கிறது. சந்தான தினம் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வசனங்களும் காமெடியின் உச்சக்கட்டம். குழப்பமில்லாத மிக தெளிவான திரைக்கதை. ஆங்காங்கே திடீர் திருப்பங்கள் என அசத்தியுள்ளார் கே எஸ் ரவிக்குமார். ஏ ஆர் ரகுமானின் பின்னணி இசைக்கு இன்னொரு ஆஸ்கார் கொடுக்கலாம். பாடல்களும் படமாக்கப்பட்ட விதமும் முந்தைய ரஜினி படங்களை ஞாபகப்படுத்துகிறது. மொத்தத்தில் சூப்பர் ஸ்டாரின் லிங்கா சூப்பர்.